ஹலோ காய்ஸ் பிக் பாஸ் சவந்த மொழிகி இப்போ தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இதில் வன்மம்னா வன்மம் உச்சக்கட்ட வன்மத்தை வந்து தினேஷ் வந்து காமிச்சிருக்காரு யோ உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்குது எவ்வளோ விஷயம் இருக்குது அதை விட்டுட்டு விசித்ராவை பிடிச்சி நோன்றதே ஒரு வேலையை இருக்காரு தினேஷு இந்த மைக்ரோ ஸ்டாம்பிங்கை எங்கேருந்து பிடிச்சாருன்னு தெரியல இந்த மைக்ரோ ஸ்டாம்பிங்கை எங்கேருந்து விஜய் டிவி பிடிச்சாங்கன்னு தெரியல எவ்வா கேமை விளையாடுறான்னா உட்காந்து விசித்ராவை உட்காந்து நோண்டிட்டு இருக்காரு இவர் ஏன் தான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு தெரியல என்னாச்சு அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கலாம் புதுசு ஒன்றும் கிடையாது விசித்ராக்கும் தினேஷ்க்கும் வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அதாவது கற்காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் வந்து பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது தினேஷுக்கு என்னன்னா விசித்ரா வந்து ஒன்றுமே பண்ணாமல் சும்மா உக்காந்து ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் தினேஷோட கணிப்பே வேற எதுவுமே கிடையாது ஏன் விசித்ராவை பத்தி சொல்ல விசித்ரா வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னா விசித்ரா இந்த அளவுக்கு தினேஷை பத்தி பேசுறதே கிடையாது தினேஷை பத்தி அவங்க எப்போ பேசுவாங்க அப்படின்னா டேரெக்டா பேசுறதோட சரி டைரக்டா தினேஷ் நின்னா தினேஷ் கூட ஏதாவது ஒரு சண்டை

விசித்ராவை பற்றி பேசிகிட்டு இருக்காரு கிட்ட தினேஷ் எப்படியாச்சும் விசித்ராவை தூக்கணும் விசித்ராலாம் வந்து உள்ள உட்கார வைக்கவே கூடாது ஏன்னா இவங்களாம் அடுத்தது சிம்பத்தி கிரியேட் பண்ணியே உள்ளே போயிடுவாங்க இவங்களாம் கேமே விளையாடாமல் சும்மா உக்காந்துட்டு வயச காமிச்சியும் சிம்பத்தியை காமிச்சியும் தான் இது வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க இல்லைனா இவங்களாம் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்கும் போது செம்ம காண்டாவது இவர் என்ன பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம வைக்க வேண்டியது இருக்குது இவர் என்ன பண்ணி இங்கே வந்தார் விசித்ரா என்ன பண்ணாமல் வந்தாங்க அப்படின்றது தான் இருக்குது எந்தெந்த டைமில் எந்தெந்த மாதிரியான கேம் விளையாடணும்னு யோசிச்சு வச்சு ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் ஒரு ஒரு தடவை விசித்ரா விளையாடிட்டு இருக்காங்க அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜியோ தப்பான ஸ்ட்ராட்டஜியோ ஆனால் விசித்ரா ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு யூஸ் பண்ணுறாங்க இந்த கேமை எப்படி விளையாடணுமோ தான் விளையாடிட்டுறாங்க அவங்க எந்த இடத்துலையும் சிம்பத்தி ஓட்டு கேட்டதே கிடையாது எனக்கு ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டதே கிடையாது அவங்க எந்த இடத்துலயும் போய் நின்றுட்டு வீணான தகராறு போனதே கிடையாது ஆனால் தினேஷ் மட்டும் எப்பவுமே விசித்ரா பத்தி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காரு அவங்கள ரொம்ப தரம் தாழ்த்தி இவங்க இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை இவங்க இருக்கிறதெல்லாம் வந்து சும்மா இருக்காங்க இவங்க வேஸ்ட்டு வேஸ்ட் வேஸ்ட்னு ஒரு ஒரு தடவை எல்லாருக்கிட்டேயுமே விசித்ராவை பற்றி இவ்வளோ கேவலமாக தினேஷ் இருக்காரு உண்மையாலுமே இது வந்து புரிஞ்சிக்கவே இல்லை அது போக அவர் என்ன சொல்கிறாரு அப்படியானா விசித்ராவை இவங்க கேமரா முன்னாடி நின்று நின்று அழகிறாங்க கேமரா முன்னாடி நின்று நின்று பேசுகிறாங்க இதெல்லாம் என்ன உண்மையா இதெல்லாம் ஆக்டிங்கு இது எதுவுமே உண்மை கிடையாது இதெல்லாம் உண்மையே கிடையவே கிடையாது அவங்க சும்மா ஆக்ட் பண்றாங்க அப்படின்றாரு தினேஷ் கூட தான் கோவப்படுறாரு இவர் கோவப்படுறதை நம்ம போய் ஆக்டிங்னு சொல்ல முடியுமா இவரும் தான் வந்து அழறாரு இவரும் தான் வந்து கொஞ்சறாரு எல்லாம் பண்றாரு இது ஆக்டிங்னு சொல்ல முடியுமா எல்லாருக்கிட்டையுமே ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட இல்ல எல்லாருக்கிட்டையுமே அர்ச்சனா கிட்டேயா இருக்கட்டும் விஷ்ணு கிட்டேயா இருக்கட்டும் மணி ரவீனா அப்படின்னு யார் யாரெல்லாம் இருக்காங்களோ நீங்கள் முன்னாடி போய் கவனிச்சீங்கன்னா தெரியும் மாயா கிட்ட பூர்ணிமா கிட்ட நீ எல்லாருக்கிட்டையும் விசித்ரா பற்றி உட்காந்து உட்காந்து பேசுவார் உட்காந்து உக்காந்து விசித்ராவ அப்படி இன்டைரக்டா பேசுறது எப்படி பேசுறது அப்படின்னா அவங்களுக்கு கோல் விழுற மாதிரி அதாவது விஷ்ணு நீ இதை பண்ணிட்டு விஷ்ணு நீதான் விஷ்ணு இதை பண்ணணும்னு சொல்லிட்டு விஷ்ணுக்கே தெரியாமல் விஷ்ணுவை மேனுலேட் பண்ணுறது மாயாக்கே தெரியாமல் மாயாவை மேனுப்புலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விசித்ராக்கை அகெயின்ஸ்டாக எப்போவுமே தினேஷ் வந்து ஒரு மேனுப்புலேஷன் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாரையுமே வந்து தினேஷ் தினேஷ் வந்து எல்லாமே விசித்ராக்கு எதிராக திரும்பணும் விசித்ராக்கு விசித்ரா வந்து பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கணும் ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்களோட ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்குது அதை வச்சு வந்து கொஞ்சம் பூமர் வேலைலாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அந்த பூமர் வேலையில் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் காண்டாயி தான் இருக்கிறாங்க என்னடா இவங்க இதை சொல்கிறாங்களே அதை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அண்டலரா இருக்காங்க அதனால் இந்த கொஞ்சம் காண்டை வந்து நம்ம பெரிய காண்டாக ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த வேலையை பார்த்துட்டு தெரியறாரு இவர் இப்படியே தான் இருக்காரு இவங்களுக்கு வந்து ஓட்டு இல்லை இவங்களுக்கு மக்களுக்கு சப்போர்ட்டும் இல்லை இவங்க சும்மா 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 வந்து இந்த மாதிரி வந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு பட் அதெல்லாம் உண்மை கிடையாது அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் வெளியில் இருக்குது நம்ம கமெண்ட்ஸில் நம்ம சேனல் நம்ம கமெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோ லைக்ஸ் கொடுக்குறாங்க விசித்ரா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அதனால் தினேஷ் இந்த கேம் விளையாடாமல் அவர் வேறு கேம் விளையாடனா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே கருணையின் அடிப்படையில் விசித்ரா வரவே கிடையாது விசித்ராவை விமர்சிச்சிருக்காங்க மக்கள் விசித்ராவின் திட்டி இருக்காங்க மக்கள் விசித்ராவுக்கு ஓட்டு போடாமே மக்கள் இருந்திருக்காங்க ஆக வந்து விசித்ரா என்ன பண்ணாலும் அதுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு தான் இருக்குது அவங்க சும்மா இது வரைக்கும் வரல அவங்க ஏஜ் ஃபேக்டர் இதுக்கப்புறமாச்சு தினேஷ் பேசாமல் இருக்கிறாரா அவரோட கேம் அவர் விளையாடுறாரான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க